செல்லுங்களே என்ன மர செல்லுங்களே என்ன மர என்ன செய்தீங்க நாங்க ஏறிச்சோம் நீங்க ஹாய் எப்போ வந்தீங்க நேத்தா 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 எப்போ வந்தேன் நம்ம எல்லாரும் மர என்ன பாதையெல்லாம் வேலை செய்தேனா லாக்டவுன்ல இந்த போட்டோ எடுத்துட்டானோ இந்த 4 மாசமோ 5 மாசமோ இந்த போட போறோம் திரும்ப கட்டம் போட போறோம் திரும்ப போட போறோம் என்ன விஷயம் என்ன அது என்ன அதுல செடி பேரு பேசிட்டு வரம்பா என் 2 குழந்தைகளையும் தன் பக்கம் அழைத்து கொண்ட வல்ல நாயனுக்கு நன்றிகள். நேற்று இடம்பெற்ற ஜீரணிக்க முடியாத சோக சம்பவத்தை தன் 2 குழந்தைகளையும் இழந்த தாய் கூறிய வார்த்தை இது. இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போனேன். ஆறுதல் சொல்லச் சென்ற நான் ஆறுதல் பெற்றேன். ஏன் என்று காரணம் கேட்பதற்கு முன் அந்த தாய் அழகான காரணத்தை சொன்னார். எனது 2 குழந்தைகளும் இணை பிரியாத தோழிகள். ஒரு கண பொழுதேனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள். பிரியாத இந்த தோழிகள் நேற்று பிரியாமலே என் இறைவனை நோக்கி சென்று விட்டார்கள். ஒரு மகள் உயிர் தப்பி இருந்தால் அடுத்த மகள் படாத பாடுபட்டிருப்பாள். இருவரையும் இழந்து தவிக்கும் வேதனையை விட ஒருவர் உயிர் தப்பினால் அந்த வேதனையை எங்களால் தாங்க முடியாது. இவர்கள் இருவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எப்பொழுதும் குதூகலித்து கொண்டு தமாஷாக இருப்பார்கள். எனது மகிழ்ச்சியான 2 குழந்தைகள் நேற்று காலை 7:15 மிக ஆவலுடன் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு பாதையில் ஏறினார்கள். நான் பாதை வரை சென்று அவர்களை பாதையில் ஏற்றி விட்டு திரும்பி வந்து விட்டேன். எனது கணவர் கல்முனை பேருந்தில் வேலை செய்கின்றார். நானும் வீட்டில் அடுத்த குழந்தையை பராமரித்து கொண்டிருந்தேன். இவர்களோடு சேர்ந்து போக என்னால் முடியவில்லை. இழுவை பாதையை விடமோட்ட பாதை வேகமானது என்று பாதுகாப்பு குறைந்த பாதையை தெரிவு செய்து கொண்டார்கள். மரணம் அவர்களை வா வா என்று அழைத்து சுவனம் செல்லுங்கள் என்று இறைவனின் விதி அழைத்து கொண்டதோ பாதுகாப்பான பாதைதானே என்று நான் பாதியில் விட்டுவிட்டு வந்தேன். இறைவனின் விதி இப்படி நடந்துவிட்டது. 4 மாதங்களுக்கு பின்னர் பாடசாலைக்கு செல்ல போகிறோம். அதுவும் பாதையில் செல்ல போகிறோம் என்று ஞாயிற்றுக்கிழமை குதூகலித்து கொண்டு அக்காவும் தங்கியும் மகிழ்ச்சி பிரவாகத்தில் எங்களுடைய போனை எடுத்துக்கொண்டு பதிவு செய்த வீடியோவை பாருங்கள் என்று என்னிடம் காட்டி தங்களுடைய கவலையை மறைத்து கொண்டு இறைவனின் நாட்டம் இதுதான் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பிய ஒரு வீரத்தாய். அல்லாஹ் இவருக்கும் இவரது கணவருக்கும் அழகிய பொறுமையை கொடுப்பானாக. ஆசை ஆசையாக வளர்த்தோம். எனது கணவனின் தாயை தேடி இருவரும் கை கோர்த்து செல்வார்கள். அவ்வாறே நேற்று அதிகாலை கை கோர்த்து சென்ற என் குழந்தைகள் கை கோர்த்த மாதிரியே ஜனாசாவாக வீடு வந்து சேர்ந்தார்கள் என்று அந்த தாய் ஒப்பாரி வைக்காமல் ஓலமிடாமல் தன் சோகக்கதையை சொல்லி முடித்தாள் அந்த தாய். இதனை பொறுமையோடு கேட்க எனக்கும் முடியவில்லை. என்னோடு வந்த சகோதரர் நிஜாமுதீன் சேருக்கும் முடியவில்லை. எங்கள் கண்கள் குளமாகின. அருகே உட்கார்ந்து அமைதியாய் சோகங்கள் ஆட்கொண்டு காட்சி தந்த தந்தை கூறினார், 2 நாட்களுக்கு முன் அப்பியாச பொப்பிகள் வாங்கித்தாருங்கள் தந்தையே என்று செல்லமாக கேட்டார்கள் என்று. கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு வந்தோம். இந்த பரிதாபகரமான கதையை கேட்டு எதுவும் மேற்கொண்டு பேசாமல் எங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஆறுதல் வார்த்தைகள் எதுவும் கூற முடியாமல் வீடு திரும்பினோம். உங்கள் 8 வயது பாத்திமா சிரின் மற்றும் 6 வயது நிரம்பிய பாத்திமா சலா இருவரும் சுவன பூன்சோலையில் விளையாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம். கடைசியாக பேசிய வீடியோவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். எத்தனையோ செல்லமாக பேசி விளையாடிய வீடியோக்கள் என்னிடம் உள்ளன. அவற்றை நான் இங்கு பதிவிட விரும்பவில்லை. இந்த பெற்றோருக்கு மகத்தான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் மாபெரும் இழப்பை அழகாக இட்டுக்கொள்ளும் பக்குவத்தையும் மென்மேலும் வழங்குவாயாக்கையா அல்லாஹ்.